ஜல்லிக்கட்டை தடை செய்ததில் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவுக்கு இருந்த பங்கை யாரும் மறந்திருக்க முடியாது. மாணவர் போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த போது நண்பர் சிவசங்கரன் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த அமைப்பை தொடங்கியவர் ருக்மணி அரண்டியல்தான் என்ற குண்டை தூக்கி போட்டார். அவர் இந்த செய்தியை என்னிடம் சொல்ல காரணம், அதற்கு சில நாட்களுக்கு முன்தான் பலகனி என்ற சன்னலில் பரதநாட்டியம் தோன்றிய இடமும் காலமும் என்ற காணொளியை பதிவிட்டிருந்தேன். அதில் தமிழரின் சதுராட்டத்தை ஆட்டை போட்டு அதை பரதநாட்டியமாக சுவீகரித்து கொண்டவர் ருக்மணி அருண்டேல் என்ற பிராமணர். அவர் ஜார்ஜ் அருண்டேல் என்ற ஆங்கிலேயரின் மனைவி. ஜார்ஜ் அருண்டேல் என்பவர் தியோசபிக்கல் சொசைட்டி என்ற சென்னை அடையாறில் உள்ள இல்லுமினாட்டி அமைப்பின் தலைவர் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போது பீட்டாவும் ஒரு இல்லுமினாட்டி அமைப்பு என்பதும் ருக்மணி அருண்டேலுக்கும் இல்லுமினாட்டிக்கும் தியோசபிக்கல் சொசைட்டி ஊடாக இருந்த தொடர்பும் அவரை இந்த செய்தியை என்னிடம் பகிர்ந்து கொள்ள தூண்டியது. ருக்மணி அருண்டேல் ஒரு கலை விரும்பியாக மட்டும் இருந்திருந்தால் விலங்கினங்களின் மீது அவருக்கு இப்படி ஒரு அபார கரிசனை இருந்திருக்காது. அபார கரிசனை என்று எதை சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மாடுகள் இந்தியாவில் இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் கொடூரமாக கொல்லப்படுவதை ருக்மணியின் அனிமல் வெல்ஃபேர் போர்டு இன்று வரை தடுத்து நிறுத்தவில்லை. ஆனால் வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் ஒரு சில ஊர்களில் மட்டும் விவசாய குடிகள் தங்களது மாடுகளை தழுவி விளையாடுவது இவர்களின் கண்களை கடுமையாக உறுத்தி கொண்டிருந்திருக்கிறது. வேடிக்கைதானே? ருக்மணி அருண்டேலின் விலங்குகளின் மீதான கரிசனத்தின் தன்மையை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்திய பிராமணர்கள் யூத வம்சாவளியினர், இல்லுமினாட்டிகளின் தோழர்கள். பீட்டாவின் இந்திய தலைமை கூட ஒரு பிராமணரே. யூதர்களை பொறுத்தவரை உலகில் தம்மை தவிர வேறு எந்த இனத்திற்கும் பாரம்பரியம் இருக்கக்கூடாது. அதன்படி அவர்களின் வம்சாவளிகளான இந்திய பிராமணருக்கும் இரண்டே குறிக்கோள்கள் தான். மற்றவர்களின் பாரம்பரியத்தை தமதாக்கிக் கொள்ள வேண்டும், இல்லையேல் அதை அழித்துவிட வேண்டும். ருக்மணி தமிழரின் சதுராட்டத்தை பரதநாட்டியமாக தமதாக்கிக் கொண்டார். தமதாக்கிக் கொள்ள முடியாத ஜல்லிக்கட்டை ஒழிக்க அன்றே அச்சாரமும் போட்டுவிட்டார். இதுதான் இதில் பொதிந்துள்ள உண்மை. இல்லுமினாட்டிகள் நீண்டகால திட்டம் போட்டு இரகசியமாகவும் மென்மையாகவும் காய்களை நகர்த்துவார்கள். ஜல்லிக்கட்டை ஒழிக்க ருக்மணி அருண்டேல் 1962 உருவாக்கிய அனிமல் வெல்ஃபேர் போர்டு 2014 தனது இலக்கை அடைந்தது. ஆனால் 2017 இமாலய மாணவர் போராட்டம் இல்லுமினாட்டிகளை தோற்கடித்தது. அதை பொறுக்காத இல்லுமினாட்டி சென்னை கடலில் எண்ணெய் கழிவுகளை கொட்டியது. தமிழகத்தில் பிராமணருக்கு அடுத்தபடியாக ஜல்லிக்கட்டை ஒழிக்க பாடுபட்டவர்கள் பிராமணரின் ஏவல் படையான தெலுங்கர்கள். இவர்களும் திராவிட பொங்கல் என்று தமிழரது பொங்கல் பண்டிகை பண்பாட்டை திருடுவார்கள். ஆனால் பொங்கல் பண்டிகையோடு பின்னி பிணைந்துள்ள ஜல்லிக்கட்டை ஒழிக்க பாடும் படுவார்கள். இவர்களிடம் ஒரு வித்தியாசம் உண்டு. திராவிடர்கள் ஒரு கல்லில் பல மாங்காய் அடிக்கும் பராக்கிரமசாலிகள். ஜல்லிக்கட்டை ஒழிக்க வேண்டும், அதையே பயன்படுத்தி தமிழர்களை பிரித்தும் ஆள வேண்டும், பிரித்தாளப்படும் சமூகங்களில் ஒன்றை தனது பாதுகாப்பு படையணியாக்கிக் கொள்ளவும் வேண்டும். ஒரு கல்லில் 3 மாங்காய். மேற்கூறிய 3 குறிக்கோள்களை அடைய அவர்கள் கள நிலவரத்தை ஆய்வு செய்து அற்புதமாக கையாள்வார்கள். நம்மை 1000 காலமாக ஆளும் சமூகம் அல்லவா, அந்த கள நிலவரம்தான் என்ன? ஜல்லிக்கட்டு சில உழவு குடிகளால் மட்டும் கடைபிடிக்கப்படும் பண்பாடு. தமிழகத்தில் பறையர் தவிர்த்து வேறு யாரும் மாட்டுக்கறி உண்பதில்லை. பறையர்கள் ஜல்லிக்கட்டு விளையாடுவதில்லை. மேற்கூறிய 3 பொதுவான உண்மைகள். இந்த பொதுவான உண்மைகளை தெலுங்கர்கள் எப்படி சாதுரியமாக பயன்படுத்தி ஒரு கல்லில் 3 மாங்காய் அடித்தார்கள்? திராவிட இயக்கமே தமிழரது பண்பாட்டை அழித்தொழிக்க இல்லுமினாட்டிகளின் ஆலோசனையோடு உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் கடந்த 75 ஜனநாயக காலத்தில் தமிழர் சாதிகளுக்குள் சண்டை மூட்டி தமிழரை பிரித்து வைத்து தமிழரை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இயக்கம். சனநாயகம் தோன்றிய காலத்தில் தெலுங்கரின் அரசியல் தெளிவான சந்தர்ப்பவாத அரசியலாகவே இருந்துள்ளது. இலங்கையில் தமிழர் சிங்களவர் என்ற 2 பூர்வகுடிகளில் புத்த சிங்களவர் மிகவும் வெகுளிகள் என்பதாலும் அவர்களை ஏமாற்றுவது சுலபம் என்பதாலும் இலங்கை தெலுங்கர்கள் தங்களை சிங்களவராக காட்டிக்கொண்டு தமிழரை சிங்களரின் எதிரிகளாக சித்தரித்து சிங்கள தமிழ் பகையை உருவாக்கி வெற்றிகரமான அரசியல் நடத்தி இலங்கையின் ஆளும் வர்க்கமாக உள்ளனர். தமிழ்நாட்டில் இங்குள்ள கள நிலவரங்களுக்கு தகுந்தாற்போல வித்தியாசமான வியூகத்தை வகுத்தனர். தமிழருக்கு திராவிடர் என்ற தெலுங்கரையும் உள்ளடக்கிய பொது அரசியலையும் அதே சமயம் சாதியை ஒழிக்கிறேன் என்ற பெயரில் இங்கு தமிழ் சாதிகளுக்குள் சண்டை மூட்டி தமிழரை ஒதுக்கிய பதவி அரசியலையும் அருமையாக வடிவமைத்து இங்கும் ஆளும் வர்க்கமாயினர். இந்த நுட்பங்களை தமிழர் புரிந்து கொள்ளவே வெகு நாட்களாயின. ஈழ அழிவிற்கு பிறகே தமிழருக்கு சுய நினைவு வந்து இவர்களின் தந்திரம் நமக்கு புரிந்தது. இவர்கள் பொதுவாகவே பலகீனமான சாதிகளை ஏமாற்றி
தங்களின் அரசியல் வியூகத்தை வகுப்பார்கள். தமிழகத்தில் பறையர் சமூகம் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் கீழ்நிலையில் இருந்ததால் அவர்களை ஏமாற்றுவது சுலபம். பறையர்கள் தமிழகத்தில் ஒரு கணிசமான மக்கட்தொகை என்பதாலும் அவர்களை ஏமாற்றுவது சுலபம் என்பதாலும் பறையர்களின் ஆபத்பாந்தர்களாக தங்களை காட்டிக்கொண்டனர். அதன் மூலம் பறையர்களின் பாதுகாப்பே தெலுங்கர்கள்தான் என்று நம்ப வைத்து அதற்கு பறையர்களின் கைமாறாக அவளை தங்களது பாதுகாப்பு படையணியாக்கிக் கொண்டனர். தெலுங்கரின் இந்த நுண் அரசியலை புரிந்து கொள்ளாமல் கசாப்பு கடைக்காரனை நம்பும் ஆடுகளைப் போலவே தெலுங்கர்கள் தங்களை வாழ்விக்க வந்த மகான்கள் என்றே பறையர்கள் நம்பி நடப்பதை நாம் காண்கிறோம். உண்மையில் பறையரின் தீண்டாமைக்கு காரணம் தெலுங்கு விசயநகர ஆட்சிதான் என்பதை இவர்கள் அறிகிறர். எனவே பறையருக்கு ஆதரவு போன்ற வெற்று நடிப்பை மேற்கொண்டு தெலுங்கர்கள் அவர்களை தங்களது பாதுகாப்பு படையணியாக வெற்றிகரமாக மாற்றிவிட்டனர். பறையர் தலைவர்களையும் இவர்கள் வழக்கமாகவே விலைக்கு வாங்கிவிடுவதால் இதுபோன்ற உண்மைகளை பறையர் சமூகம் எளிதில் உணர முடியாமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல தெலுங்கர்களால் கையாளப்படுகிறது. இந்த தெளிவோடு மீண்டும் ஜல்லிக்கட்டு விவகாரத்திற்குள் பிரவேசிப்போம். ஏற்கனவே மூன்று வகையான கள நிலவரங்களை கண்டோம். சில விவசாய குடிகள் மட்டுமே ஜல்லிக்கட்டு விளையாடுகின்றனர். பறையர்களுக்கு ஜல்லிக்கட்டு விளையாட்டு இல்லை. பறையர்கள் மட்டும் மாட்டுக்கறி உண்கின்றனர். ஏற்கனவே பறையர்களை தங்களது பாதுகாப்பு படையணியாக மாற்றி வைத்துள்ள தெலுங்கர்கள் அந்த நிலையை வலுப்படுத்தி கொள்ள மேற்கூறிய கள நிலவரங்களை அழகாக சுருக்கினர். அதாவது, ஏறு தழுவுகின்றவர்கள் மாட்டுக்கறி உண்பதில்லை, மாட்டுக்கறி உண்ணும் பறையர் ஏறு தழுவதில்லை. இரத்தின சுருக்கமான இந்த யதார்த்தத்தை அதன் உண்மை காரணங்களை ஆராயாமல் தங்களின் அரசியல் லாபத்திற்காக பின்வருமாறு சோடித்தனர். ஜல்லிக்கட்டு மாட்டுக்கறி உண்ணாத மேட்டுக்குடி மக்களின் பண்பாடு. எனவே இது மாட்டுக்கறி உண்ணும் பறையர்களுக்கு எதிரான பண்பாடு. இப்படி திட்டமிட்டு சித்தரித்து மக்களையும் பிரித்தாண்டு ஜல்லிக்கட்டையும் ஒழிக்க பாடுபட்டனர். இந்த காணொளியின் நோக்கம் உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு ஒரு மேட்டுக்குடி பண்பாடா என்று ஆய்வதும், பறையர்கள் மட்டும் மாட்டுக்கறி உண்ணும் பாரம்பரியத்தை ஆய்வதும் தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனும் தமிழரின் ஐந்து வகை திணை வாழ்க்கையை நாம் அறிவோம். இதில் குறிஞ்சித்திணையே முதன்மை திணை. குறிஞ்சி நில மக்கள் வேட்டையாடியும் காய்கனிகளை பீய்த்தும் கிழங்குகளை ஆய்ந்தும் தங்களது பசி போக்கிக் கொண்டனர். அங்கு விவசாயம் இல்லை. அவர்கள் நாய்களைத் தவிர ஏனைய அனைத்து வகை விலங்கினங்களையும் வேட்டையாடி வாழ்ந்தனர். மாடுகளும் அதில் அடங்கும். மாட்டுத்தோளால் அவர்கள் பறை இசைக்கருவியையும் வடிவமைத்தனர். பறை இசைக்கருவியை உருவாக்கியவர் ஈசனே. ஈசனும் ஒரு பறையனே. பறை செய்யும் தொழில்நுட்பத்தை சொல்லும் வேதமே அதர்வ வேதம் எனப்படும் அதிர்வு வேதம். மலைத்தொடருக்கு வரை என்ற பெயர் உள்ளதால் வரை என்பது பறையாகி, மலையில் உருவான குட்டிசை கருவிக்கு பறை என்ற பெயரும், மலைவாழ் மக்களுக்கு பறையர் என்ற பெயரும் உருவானது. எனவே பறையர் மலையில் வாழ்ந்த மக்கள். அதனாலேயே அவர்களுக்கு பறையர் என்ற பெயர் வந்தது. பறை இசைக்கருவியை உருவாக்கியதால் அவர்களுக்கு பறையர் என்று பெயர் வரவில்லை. மலையில் உருவான இசைக்கருவி இருந்ததால்தான் அக்கருவிக்கும் பறை என்று பெயர் வந்தது. இதுவரை பறையர் என்ற சாதி எப்படி உருவானது என்று தெரியாமலும் பறை செய்பவனே பறையன் என்று தவறாகவுமே புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. இப்போதுதான் அவர்களின் உண்மை வரலாற்றை வெளியிடுகிறேன். மாட்டின் பால் கறக்கும் வழமையோ அல்லது மாடுகளை வைத்து உழவு செய்யும் பண்பாடோ ஆதியில் மலைக்குடிகளில் இல்லாததால் மாடுகளை அடித்து சாப்பிடுவது தவறான பண்பாடாக மலைவாழ் மக்களால் ஒருபோதும் கருதப்படவில்லை. அதனால்தான் இன்றும் மாட்டுக்கறி உண்ணும் மலை நாடான கேரளாவுக்கு அடிமாடுகள் விற்கப்படுகின்றன என்ற ஆழமான உண்மை புரிகிறதா? நம்மிடம் இன்றும் இருக்கும் ஒவ்வொரு பண்பாட்டிற்கும் ஆழமான வரலாற்று காரணங்கள் உண்டு என்பதும் புரிகிறதா? இரண்டாம் திணையான முல்லைத்திணையில் மாடுகளின் பால் பொருட்களையும் ஆடுகளின் இறைச்சியையும் மற்றும் காய் கனி கிழங்குகளையும் உண்டு வாடும் பண்பாடு உருவானது. மாடுகள் தாயைப் போல பால் கொடுப்பதால் இடையர்கள் பசுவை கோமாதா என்று அழைத்ததால் இடையர்கள் மாட்டுக்கறியை மட்டும் உண்பதில்லை. கோ என்றால் மன்னன். தங்களின் கோனாகிய கிருஷ்ணனுக்கே தாயாக பசுவை கருதி அதை கோமாதா என்று அழைத்தனர். மா தாய் என்ற சொல்லே மாதா என்றானது. மா என்றால் பெரிய மதிப்புமிக்க என்று பொருள். முல்லை நிலத்திற்கு பிறகு உருவான மருத நிலத்தில் காளை மாடுகள் உழவுக்கும் வண்டி இழுக்கவும் பயன்பட்டன. பசு மாடுகள் வழக்கம்போல் பால் கொடுத்தன. எனவே உழவர்கள் காலமெல்லாம் தங்களுக்காக கடின உழைப்பு கொடுத்து வாழ வைத்த மாடுகளை அடித்து அவற்றின் கரியை உண்பதை பாவமாக கருதினர். ஒரு சில உழவுக்குடிகள் இன்னும் ஒருபடி மேலே போய் புலால் உண்ணுவதையே கைவிட்டு கொல்லாமை கோட்பாட்டை கை கொண்டனர். இதற்கு காரணம் உழவினால் வருடம் முழுவதற்குமான உணவு பாதுகாப்பு ஏற்பட்டதுதான். இப்படியாகத்தான் உழவர்களும் இடையர்களும் மாட்டுக்கறி உண்ணாத பண்பாட்டை பேணினர்.
மலைவாழ் மக்களான பறையர்கள் மாட்டுக்கறி உண்பதையும் முல்லை நில மக்களும் மருதநில மக்களும் மாட்டுக்கறி உண்ணாத நிலையையும் இப்போது நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நீங்கள் கேட்கலாம், பறையர் பூர்வீகத்தில் மலைவாழ் மக்களாக இருந்தாலும் இப்போது அவர்கள் விவசாயத்தில் ஈடுபடுகின்றனரே, பிறகு ஏன் மாட்டுக்கறி உண்கின்றனர் என்று. பறையர்கள் மலையை விட்டு தரையில் இறங்கி வாழத் தொடங்கியது மிகவும் பிற்காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வு. இந்த காலத்தில் இங்கே மனுதர்மம் நடைமுறையில் இருந்ததால் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த அவர்கள் மனுதர்மத்தின் விதிகளின்படி அன்னாடங்காட்சிகளாக ஏழ்மையில் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள். ஏழ்மையில் வாழும் மக்களுக்கு மாட்டுக்கறியே மலிவான உணவு என்பதால் இவர்கள் விவசாய தொழிலில் ஈடுபட்டாலும் அவர்களது மலை பண்பாட்டை தொடர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதனால்தான் பறையர் மட்டும் மாட்டுக்கறி உண்கின்றனர். மலையில் மாட்டுத்தோளில் பறை செய்தனர், இங்கும் பறை செய்கின்றனர், அவ்வளவே. இப்போது ஜல்லிக்கட்டு எங்கு உருவானது என்று பார்ப்போம். மலைவாழ் மக்கள் மாடுகளை கொன்று பிடிப்பார்கள் உண்பதற்காக. ஆனால் ஆயக்குடிகளும் உழவுக்குடிகளும் மாடுகளை உயிரோடு பிடிக்க வேண்டும். எனவே இந்த சமூகங்களில் மாடுகளை லாபகமாக பிடிப்பதையும் மாடுகளை அடக்குவதையும் ஒரு கலையாகவே போற்றினர். அத்தகைய கலை அழியாமல் இருக்க வேண்டுமானால் இந்த கலை சார்ந்த போட்டியும் விளையாட்டும் இருக்க வேண்டும். அப்படி தோன்றியதுதான் ஏறு தழுவது. மேலும் ஆயக்குடிகள் தங்களின் பெண்களை மணக்க இருக்கும் ஆண்கள் மாடு அடக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது ஒரு சரியான எதிர்பார்ப்பு. முல்லைவாழ் காலங்களில் நில உடைமை இல்லை. எனவே ஆயக்குடிகளின் செல்வமே மாடுகள்தாம் எனும்போது மாடுகளை அடக்கத் தெரிந்தவன்தான் தனது மகளுக்கு வளமான வாழ்க்கையை தரவல்லவன் என்று பெண்ணின் பெற்றோர் எண்ணியது அன்றைய யதார்த்தம். எனவே ஏறு தழுவல் உருவான நிலம் முல்லை நிலமே. இதற்கு நமக்கு வரலாற்று சான்று உள்ளது. முல்லை நில தலைவனான கிருஷ்ணன் ஏழு காளைகளை அடக்கியே திருமணம் செய்தான் என்று மகாபாரதம் சொல்கிறது. கிருஷ்ணன் நாகநாஜிதி என்றழைக்கப்பட்ட நப்பிண்ணையை ஏழு காளைகளை அடக்கியே திருமணம் செய்தார். பாகவத புராணத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு காண்பிக்கப்படும் படம் நிரூபிக்கின்றது. கலித்தொகை எனும் சங்ககால தமிழ் இலக்கியம் ஆயர்குலத்தின் வழமையாக ஏறு தழுவில் இருந்ததை நிரூபிக்கிறது. மகாபாரதம் தென்தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூருக்கு அருகில் நிகழ்ந்த போர். இந்த போர் திருநெல்வேலி மருதநிலத்தின் ஐந்து பாண்டியர்களுக்கும் சேரநாட்டின் கொல்லம் பத்தன்மிட்டா ஆலப்புழா பகுதி மலைநாட்டு குறவர்களான நூறு கௌரவர்களுக்கும் இடையில் நடந்த போர். இவற்றிற்கிடையில் இருக்கும் திருவல்லிபுத்தூர் பகுதியை ஆண்ட இடையர்குல மன்னன் தான் கிருஷ்ணன். பால்கோவா தயாரிப்பின் தலைமையிடமாக திருவல்லிபுத்தூர் இன்றும் இருப்பதே அதற்கான சான்றுகளில் ஒன்று. முல்லை நில தலைநகர் தானே பால்கோவா தயாரிப்புக்கு பேர் போனதாக இருக்க முடியும். கிருஷ்ணன் ஒரு பச்சை தமிழர். ஆயர்குலத்தில் தோன்றிய ஏறுதழுவல் இன்று பெரும்பாலும் உழவுக்குடிகளான மல்லர்களிடமும் கள்ளர்களிடமும் தான் இருக்கிறது. இதற்கு காரணம் பெரும்பாலான ஆயர்கள் இன்று உழவர்களாக மாறிவிட்டனர். அப்படி தமிழக மண்ணில் மாறியவர்கள்தான் கள்ளர்கள். இவர்களின் முன்னோர்தான் ஆயர்கோன் கிருஷ்ணனின் சகோதரனான பலராமன். அவன் வைத்திருக்கும் ஏற்கலப்பையே அதற்கான சான்று. ஆனால் உலகிற்கு உழவுத் தொழிலை கற்றுக் கொடுத்தவர்கள் இலங்கை மலையரசனான எக்கர்குல குபேரனின் வழித்தோன்றல்களான மல்லர்களே. தாமிரபரணி டெல்டா பகுதியில் உழவு செய்ய வந்த மல்லர்களிடமிருந்தே இன்று கள்ளர்களாக அறியப்படும் ஆயக்குடிகள் உழவு கற்றனர். அன்றிருந்த ஐந்து மல்லர்குல மன்னர்களில் அர்ச்சுன மல்லன் ஆயர்குல கோனாகிய கிருஷ்ணனின் தங்கையான சுபத்ராவை திருமணம் செய்தவன். ஆதியில் இந்த மல்லர் கள்ளர் குலங்கள் நட்போடே வாழ்ந்தன. உழவுத் தொழிலை மல்லர்கள் உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு முன்பு மல்லர்கள் ஏறு தழுவியதற்கான வரலாற்று சான்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மேற்கூறிய ஆய்விலிருந்து ஏறு தழுவல் ஆதி உழவுக்குடிகளின் பண்பாடே ஒழிய மேட்டுக்குடி பண்பாடு அல்ல என்பதும், மேட்டுக்குடி பள்ளக்குடி என்ற பேதங்கள் எல்லாம் ஆரிய திராவிட ஆட்சிக்கு பிறகே தமிழகத்தில் உருவானவை என்பதும், பறையர் மலைவாழ் மக்கள் என்பதால்தான் மாட்டுக்கறி உண்கின்றனர் என்பதும், மாட்டுக்கறி உண்பதால் பறையர் என்ற பட்டம் பெறவில்லை என்பதும், பறையர்கள் மலைவாழ் மக்கள் என்பதால் அவர்களே உண்மையில் மேட்டுக்குடி என்பதும், பறையரின் மீது தெலுங்கரின் ஆட்சி காலத்தில் மனுதர்மம் பாய்ச்சப்பட்டதால் தான் அவர்கள் இன்றும் மாட்டுக்கறி உண்கின்றனர் என்பதும் தெளிவாக தெரிகின்றன. மாட்டுக்கறி உண்ணும் பறையர் முற்காலத்தில் மலைவாழ் மக்கள் என்பதை நிரூபிக்கும் ஆதாரமே கேரளா என்ற மலைநாட்டுக்கு இன்றும் அடிமாடுகள் எடுத்துச் செல்லப்படுகின்றன என்பதும், கேரளர்கள் பறையர் போலவே மாட்டுக்கறி உண்பவர்கள் என்ற நடைமுறை யதார்த்தமும் தான்.